சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்டர் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டியில் 17 சென்டிமீட்டரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், புதுவை, கடலூர், நாகை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெய்துள்ள மழையின் அளவு 452 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 419 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 8% அதிகம். சென்னையை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழையில் இன்று வரை பெய்துள்ள மழையின் அளவு 1034 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 734 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 41% அதிகம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. அடுத்து இன்னும் பார்க்கல. இந்த வந்து கிழக்கு திசை காற்றில் வந்து ஏன்னா பொதுவாக வந்து டிசம்பர் ஆக ஆக குறைந்து கொண்டு வரும். ஆனால் கிழக்கு திசை காற்றில் ஏதாவது வேறு மாடு இருந்தால் ஏதாவது லேசான மழை வரக்கூடும். தென் தமிழக பகுதியில் ஏதாவது மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் டைம் இருக்குது, 31 வரைக்கும் இருக்குது, பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட்லிங்கிறது பொறுத்த வரைக்கும் மழை காற்று திசை அப்படியே இருக்கலாம். ஆனால் காற்றிலோட ஈரப்பதத்தோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா இது பார்க்கணும் இல்லையா, போக போக இதுவாகும், மாற்றங்கள் வாங்கும்.